அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்கு மாத்தின ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் என்ற ஜியோ பாலிட்டிக்ஸ்னால் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம அலச போகிறோம். குறிப்பாக இரண்டு முக்கியமான செய்திகளை வந்து ரொம்ப அப்படியே ஒரு பரபரப்பாக விரல் நுனியில் இருக்கக்கூடிய செய்திகளை வந்து ஈரான் தரப்புலையும் சரி மற்ற செய்திகளும் ஒரு மக்கள் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பெக்டடாக இருக்காங்க, என்னமா இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை நம்ம இன்றைக்கி பெரிய அளவுக்கு அனலைஸ் பண்ண போகிறோம். அதனால் எந்த இன்ட்ரொடக்ஷன் வேணால் அது மர்மமாகவே இருக்கட்டும். இன்ட்ரொடக்ஷனில் உள்ளே போயிட்டு அந்த மர்மம் முடித்த ஒவ்வொன்றா நான் அவிழ்த்து விடுறேன், சரிங்களா? ஸோ வீடியோக்கள் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க, மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க, வீடியோக்கள் போகலாம். முதல் செய்தி ஒரு சிலருக்கு கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து பரவாயில்ல அப்படின்னு கூட நினைக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, லிதுவேனியானுடைய மினிஸ்டர் ஆஃப் நேஷ்னல் டிஃபென்ஸ் என்னுடைய தலைவர் என்ன சொல்லிட்டார்னா, அதாவது மினிஸ்டர் வந்து என்ன சொல்லிட்டார்னா, நேட்டோ நாடுகள்கிட்டையும் அமெரிக்காக்கிட்டையும் வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஒன்று மூணு, இங்கே பாருங்க, நாங்கள் ரொம்ப கோவக்காரங்க. நார்மலாகவே அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகள் லாட்வியா, லிதுவேனியா, இவங்க எல்லாம் எஸ்டோனியா, இது மூணு பேருமே அமெரிக்கான் செல்ல பிள்ளைகள், ரொம்ப கோவக்காரங்க. அதே சமயத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க, நிறைய நேரத்தில் சும்மா லைட்டாக சீன்னா கூட டென்ஷன் ஆகிடுவாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எத்தனை நாள் தான் வந்து உக்ரைன் பர்மிஷன் கேட்டே இருப்பாங்க, நீங்களும் கொடுக்காமல் இருக்கீங்க, ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, எங்களுக்கு கொடுங்க, நீங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டாம், எனக்கு கொடுங்க. அடிக்கிற அடியில் ரஷ்யா துண்டக்கானோ துணியாக காணோன்னு ஓடுறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப கோவப்பட்டு பேசியிருக்கிறாரு. இந்த இடத்துல லிதுவேனியா திடீர்னு நார்மலாக டென்ஷன் ஆக மாட்டாங்க, திடீர்னு ஏன் டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா அதான் கொடுக்காதனால தான். பார்த்துக்கோங்க நீங்களே, இப்போ என்ன ஆக போகுது தெரியல. ஒருவேளை அந்த லிதுவேனியா கொடுத்த வார்னிங்னால் ரஷ்யாவே ஒரு அந்த போர் நிறுத்திக்கலாமா, தேவையில்லாமல் நம்ம எதுக்கு அடி வாங்கிட்டு, அதுவும் மற்ற நாள்னா கூட பிரச்சனை இல்லை, லிதுவேனியா உள்ளே இறங்கிட்டால் கொஞ்சம் கஷ்டங்க, ரொம்ப கஷ்டமாயிடும். மேபி புட்டின் வந்து இப்போ யோசனை பண்ணுவார், இந்த வார் நிறுத்திட்டு சரண்டராக இல்லாமான்ற மாதிரி கூட ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு லிதுவேனியனுடைய நேஷ்னல் டிஃபென்ஸினுடைய மினிஸ்டர் வந்து நினச்சிட்ருப்பார் என்னாரும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போதோ தெரியல. இந்த அதிர்ச்சி தகவலோட இன்னொரு தகவலோடு நம்ம போயிடலாம். நம்ம அட் ப்ரெசண்ட்டு லிதுவேனியாவில் ரிசர்வ் வீரர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்டிவ் வீரர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 36,000லேருந்து ஒரு 60,000 வீரர்கள் இருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க, இராணுவ வீரர்கள். அதே அங்கே கட்டாய இராணுவ சட்டம்னா, அந்த 18 வயசுக்கு மேலே கட்டாயமாக ஒரு வருஷம் 2 வருஷம் மாதிரி பயிற்சிகள் அது மாதிரி வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி 800,000 பேர் பக்கம் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த தைரியத்தில் சொல்கிறாரா, இல்லை நம்ம எப்படி அடிக்க போனாலும் நம்மளை திருப்பி அடித்தாங்கன்னா நேட்டோ நாடுகள் ஓடி வந்து நம்மளை காப்பாற்றிடும்ன்ற தைரியத்தில் சொல்கிறாரா அப்படின்ற ஆக்களையும் நம்ம பார்த்துடலாம். நம்ம சரி, இன்னொரு மிக முக்கியமான விஷயங்க, ஈரானுடைய பிரசிடென்ட் பெசஸ்கியன் அவர்கள் வந்து இன்று இரவு வந்து மக்கள் மத்தியில் உரையாற்றணும்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம டைம் படி 12:00 நம்மளுக்கு, அதாவது 31 ஆகஸ்ட் அப்படின்னா நாளைக்கு 1ஆம் தேதியே வந்துடும் கிட்டத்தட்ட, செப்டம்பர் 1ஆம் தேதியே வரும் அதிகாலையில். இவர் வந்து மக்கள் மத்தியில் உரையாற்றணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் ஈரான் மக்கள்லாம் ரொம்ப பரபரப்பாக விரல் நுனியில் இருக்கிறாங்க, என்ன நம்ம அதிபர் பேசுவார், என்ன கொடுப்பாருன்ற மாதிரி. அதுவும் ரொம்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான உரை, நாட்டு மக்களுக்கு கூர்ந்து கவனிக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல், அவர் என்னன்னாலும் பேசலாம், ஆனாலும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோன்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் பரபரப்பாக எழுதுறாங்க. குறிப்பாக அவங்க ஈரானில் ஹமாஸினுடைய லீடர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பரபரப்பான நிகழ்வுகள்லாம் நடக்கிற சமயத்தில் பெசஸ்கியன் அவர்களுடைய அட்ரஸ் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, ஈரான் வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எந்த விமானமும் வந்து நாங்கள் சொல்கிற டேட் வரைக்கும், எண்டு டேட் 2100 2200 எனக்கு, அது வரைக்கும் கூட பறக்காதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்த உடனே, அது இல்லாமல் நாங்கள் எந்த நேரத்துலையும் நாங்கள் தாக்கல் நடத்துவோம் அப்படின்னு ஈரான் தரப்பில் அறிவிப்பு கொடுத்தோன்னே, நாங்கள் தாக்கல் நடத்தினா கடவுள் எங்களை மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது, திடீர்னு இந்த இடத்துல பெசஸ்கியன் அவர்களோட மிக முக்கியமான உரை, நாட்டு மக்களே இது நம்ம நாட்டு மக்களுக்கு ரொம்ப முக்கியமான உரைன்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு, நினச்சி பாருங்கள். உங்கள் மனசுக்குள்ள இப்போ என்னெல்லாம் தோணும் அதையும் கருத்துக்களாக பதிவிடுங்க. ஸோ அங்கேயும் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. மூன்றாவது பதற்றம், இது பதற்றம் நம்பர் 1 லிதுவேனியா. அதுக்கே நிறைய பேர்த்துக்கு வேர்த்துருக்கும், நிறைய பேர் தண்ணி குடிச்சிருப்பீங்க கிட்டத்தட்ட. ஏன் அப்படின்னா, ரஷ்யா அந்தளவுக்கு பயந்துருக்கும், கிட்டத்தட்ட வார் நிறுத்த போகிறாங்க. இரண்டாவது அதை விட பதற்றமான ஒரு செய்தி, ஏன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி வருது, அதுவும் பெசஸ்கியனோட உரை. மூன்றாவது வந்து அதை விட, இது ரெண்டை விட தூக்கி சாப்பிட்றோம். இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு, இது இந்த மூணாவது வீடியோ வந்து பிரத்யேக வீடியோ பற்றி உங்களுக்காகவே பக்கத்தில் பார்த்துக்கோங்க. இன்னொரு நான் உங்களுக்கு மேப்பை கூட காட்டிடுறேன், பக்கத்தில் பாருங்கள். சுற்றியும் சீனாவுடைய கோஸ்ட் கார்டுங்க, அந்த சென்டரில் மட்டும் பாருங்கள்,
பிலிப்பைன்ஸினுடைய கோஸ்ட் கார்டுங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, பிலிப்பைன்ஸினுடைய கோஸ்ட் கார்டை வந்து சுற்றி யூடிசிங் மாதிரிங்க. இப்போ எல்லோரும் சுற்றி நின்று அந்த இடத்துல சிரித்தா எப்படி இருக்கும் சொல்லுங்கள். இப்போ நம்மளே இப்போ சென்ட்ரல் இருக்குங்க, நம்மளை பார்த்து எல்லோரும் சிரித்தா எப்படிங்க இருக்கும் நம்மளுக்கு? அந்த மாதிரி மனநில இருக்குமா இருக்காதா பிலிப்பைன்ஸுக்கு நீங்களே சொல்லுங்கள். அதனால் பிலிப்பைன்ஸ் ரொம்ப வெறுத்து போயிட்டாங்க. அட அதோடு சிரிச்சிருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. என்ன பண்ணிட்டாங்க, 3 தடவை இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது, இப்படி டமார் டமார் டமார்னு இப்படி வந்து இடிக்கிறாங்க 3 தடவை. இது வந்து 3வது தடவை, இது 3 தடவை, இது 3வது தடவை. இந்த மாதிரி வந்து கோஸ்ட் கார்டை இடிக்கிறது சீனா சீனான்ற பாருங்கள். பிலிப்பைன்ஸு ஏற்கனவே என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து தனது கண்டனத்தை தெரிவித்தாங்க, 2வது தடவை தனது கடும் கண்டனத்தை தெரிவித்தார்கள், 3வது தடவை தனது கடும் கண்டனத்தை தெரிவித்து கண்ணை கொடுத்து கிழிச்சிருவேன்றாங்க. இப்போ 3வது கண்டனத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ போதாத குறைக்கு நேற்று தான் அமெரிக்கா அவசர அவசரமாக இப்போ நம்மளுடைய அந்த கோஸ்ட் கார்டு வேறு ஏதாவது நேவி ஷிப் ஏதாவது கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிவிடுங்க, தென்சீன கடல் பகுதியில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, நம்ம எப்படியாவது பிலிப்பைன்ஸை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கே பதற்றமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இதில் போதாவது குறைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயா அவங்க வந்து தைவானு அடிச்சிருவாங்க பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறத விட, ஒன்று பிலிப்பைன்ஸுக்கு பிரச்சனை, இன்னொன்று இன்றைக்கி காலையிலேருந்து ஊடகங்களில் 2 நாளாக என்ன தினமே எழுதிட்டுருக்காங்க, சீனானுடைய நீர்மூழ்கி கப்பல் இந்தியானுடைய பகுதியில் தென்பட்டதாகவும், அது இல்லாமல் சீனானுடைய போர்க்கப்பல் இந்தியாவில் ஒரு சில பகுதியில் இருந்ததாகவும், சீனா கிட்டத்தட்ட இந்தியா கிட்ட போருக்குரிய தயாராக இருப்பதாகவும் பத்திரிகைகள் வந்து பரபரப்பாக எழுதியிருந்தாங்க. ஆனால் நான் நம்புகிறேன், இப்போதைய நிலைமைக்கு அங்கே தைவான் அப்படி இது பண்ணுறதுக்கோ அங்கே அடிக்கிறதுக்கோ சீனா வந்து இத்தனை தடவை யோசனை பண்ணும்போது இந்தியா கிட்ட போர் புரியணும் அப்படின்னா அவங்க வந்து பல தடவை இல்லை பல வருஷம் மலாந்துபடுத்தி யோசனை பண்ணுவாங்க. ஏன்னா பொருளாக ஆல்மோஸ்ட்டு காலியாகிடும் இப்போ அது இந்த சூழ்நிலையில். அதனால் இது ஒரு பத்திரிகை பரபரப்புக்காக எழுதியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இல்லை சார், நிஜமாகவே பரபரப்பு தான், நீங்கள் ஏன் இப்படி சிம்பிளாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நானும் ஒரு பக்கம் ஓரமாக போய் பரபரப்பு ஆயிடுறேன் அந்த செய்தியை பார்த்துட்டு. இப்போ அதை விட ரொம்ப முக்கியமான செய்திங்க, சீனன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டு இன்றைக்கி நியூஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் காசாவுக்குள்ளார ஒன்றுமே இல்லைங்க, நத்திங். அதாவது இஸ்ரேல் விட்டுட்டு போனால் கூட அங்கே இடிக்கப்பட்ட அந்த கட்டிடங்களின் துகள்களும் மற்றதும் தான் இருக்குது. மக்கள் வந்து மறுகுடியமரணும் திரும்பி போய் அங்கே வாழணும் அப்படின்னா கூட இடிக்கப்பட்ட கட்டிடங்களை அவங்க சிதைந்து போன கட்டிடங்களை எடுத்து மறுபடியும் அந்த யார் யார் லேண்டு எங்கெங்கே இருக்குதுன்னு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கான ஒரு தரைமட்டம் காசாவோட நிலைமை. ஸோ போர் நிறுத்தம் அப்படி இந்த ஒரு 3 நாள் கேப்பு கொடுத்துருந்தாங்களே, குறிப்பாக போலியோ சொட்டு மருந்துக்கு கொடுத்துருக்காங்களே அப்படின்றமா நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இன்றுமே அந்த போர் நிறுத்தம் சொல்லினதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இஸ்ரேல் தரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 30 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. நான் சொல்லுங்க அல்ஜிஸ்ராவே சொல்லியிருக்காங்க, அவங்களும் அதான் சொல்லியிருக்காங்க, 30 பேர் பக்கம் வந்து இறந்து போயிருக்காங்க. குறிப்பாக கிரவுண்ட் ஆப்ரேஷன் நடத்தினதில் அதில் மெடிக்கல் டீம் கூட சில பாதிக்கப்பட்டிருப்பு தான் வந்து சொல்கிறாங்க. காசானுடைய ஹெல்த் அஃபீஸிலும் சரி ஐநாவும் உறுதிப்படுத்தியிருக்காங்க, அந்த தாக்குதல்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் போலியோ சொட்டு மருந்து வந்து நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு இருக்காங்க. இன்னொன்று இந்த அனிமேஷன் வீடியோவில் ஒரு சின்னதாக லைட்டாக காட்டவும் பாருங்கள். குறிப்பாக வெஸ்ட் பேங்க் பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்ட வெஸ்ட் பேங்க் பகுதியில் ஒரு 3 பகுதி இருக்குல்ல, ஜெனினா இருக்கட்டும் இன்னொரு 2 பகுதிகளில் பெரிய தேடுதல் வேட்டை தொடர்ந்து 4வது நாட்களாக, அதாவது 3வது நாள் முடிச்சுட்டு அடுத்த நாள் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விடிய விடிய பெரிய அளவுக்கு அத்துமீறி உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. இது 3 பத்திரிகைகள் 3 விதமாக சொல்கிறாங்க. அத்துமீறி நுழையிறது இஸ்ரேல் தரப்பில் வந்து தேடுதல் வேட்டை, இன்னொரு தரப்பில் இருந்து இது மனிதாபிமானமற்ற ஒரு இனப்படுகொலை, இந்த மாதிரியான செய்திகளில் குறிப்பாக ஜெனின் பகுதியில் இன்று நடத்தப்பட்ட இதில் வந்து 20 பேர்த்து மேலே இறந்ததாக அல்ஜசீரா சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை 30 பேர் தேடப்படுகிற குற்றவாளிகள் தேடி பிடிச்சி அழைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பர்டிகுலராக அவங்களுக்கு அதாவது இஸ்ரேலினுடைய இராணுவத்துக்கு பெருசாக யார் உதவி செய்கிறதுனா அங்கே பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சிவிலன்ஸு ஒரு பேர் வந்து இங்கே அவங்க டீமில் மறைமுகமாக இருக்காங்க, அவங்களும் யூனிஃபார்மோடு இவங்க போய் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த அபு சுஜா அப்படின்ற ஒருத்தர் வந்து முத நாள் இவங்க என்கவுண்டர் பண்ணாங்க இல்லையா, அப்போ பண்ணும்போது என்னென்னா ஒரு வீட்டில் இருந்திருக்கிறாரு, அதற்கு முன்னாடியே பாலஸ்தீன மருத்துவமனைக்குள்ளே அதாவது வெஸ்ட் பேங்க் மருத்துவமனைக்குள்ளே வரும்போது பாலஸ்தீன மிலிட்டன்ஸ்லேயும் ஒரு குரூப் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான குரூப்ஸ் அங்கே இருக்குங்க, அவங்க கைது பண்ண போகும்போது அந்த பிரச்சனை வருது, அதுக்கப்புறம் அவர் மீட்டுட்டு போகிற இஷ்யூ இருந்தது இல்லையா, அதோடு வச்சு தான் எதையும் சேர்த்தி நான் சொல்கிறேன் நான். ஸோ அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட ஓயவே இல்லை. ஆனால் என்ன ஒரு
வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, தேடுதல் வேட்டையில் ஈடுபடுகிற இஸ்ரேல் அங்கே இருக்கக்கூடிய மக்களின் அடிப்படை தேவைகளை வந்து முழுமையாக முடிச்சிட்டாங்க. மேலே இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் பகுதியில் பாதி வந்து முடிச்சிட்டாங்க. லைக் காசா, காசாவில் எந்தளவுக்கு மக்களுக்கான குடிநீர் இல்லாமல், மின்சாரம் இல்லாமல், வீடுகள் இல்லாமல் எந்தளவுக்கு பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல அடிப்படை தேவையான குடிநீர், மின்சாரம், இன்டர்நெட் எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய பாதைகள்லாம் மறுபடியும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளே இல்லைன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் பெரிய அளவுக்கான தாக்குதல்களையும் தேடுதல் வேட்டைகளையும் நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் நேற்று குறிப்பாக அந்த பகுதியில் டவுன் ஆஃப் கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, திடீர்னு ஒரு கார் வந்து அந்த இடத்துல வெடிச்சிருக்கு. வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளே பயங்கரமாக வெடிச்சிருக்கு. அப்புறம் திடீர்னு அந்த இடத்துல ஒரு சில ஷூட்டிங்கும் நடந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு 4-5 பேர் இருந்து போனதாக தனிப்பட்ட முறையில் வந்து சொல்கிறாங்க. ஆனால் முத தடவையாக ரெண்டு நாள் வந்து நார்மல் கன் ஃபைட் தான் நடந்தது. பட்டு இன்று என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர்பிஜின்னு சொல்லுவாங்க, ஆர்பிஜி வைத்து தாக்கல் நடத்தியிருக்காங்க அங்கே பாலஸ்தீன ஃபைட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இரண்டு தரப்புலேயும் ரொம்ப கண்ணுமானித்தம். இன்று நிச்சயம் இஸ்ரேல் தரப்பில் ஒரு 3-4 பேர் பக்கம் இறந்துருப்பதாக சொல்கிறாங்க. இன்று அவசரமாக ஹெலிகாப்டர் வந்து தூக்கிட்டு போன அந்த வீடியோ பதிவும் பெருசாக வைரலாக இருக்கிறது. ஸோ அந்த பகுதி ரெண்டு நாள் கொஞ்சம் கன் ஃபைட் இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இன்று 3-4 பக்கம் என்னாச்சுன்னா ரொம்ப ஹெவி கிளாஷஸ், ரெண்டு பக்கமும் வந்து ரொம்ப அதிகபட்சம் உச்சத்தில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி காசா பகுதிக்குள்ளே பின்வாங்குறதுக்கான காரணங்கள்னா மேலும் படைகள் இங்கே இந்த பக்கம் வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளே அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது ஈரான் முடிவெடுத்து தாக்குதல் நடத்தி வரதுக்குள்ளார, இல்லை ஈரானுடைய ரெசிஸ்டன்ஸ் நாங்கள் ஊடுருவி உள்ள தாக்குதல் நடத்தி வரதுக்குள்ளார ஒட்டுமொத்த வெஸ்ட் பேங்கையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட இஸ்ரேல் கொண்டு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு பத்திரிகைகள் வந்து சொல்கிறாங்க. லைக் காசாவை எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி, ஆனால் அவ்வளோ பெரிய பகுதியை கொண்டு வர முடியாது. வெஸ்ட் பேங்கை விட இஸ்ரேல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. காசா வந்து கொஞ்சம் குறைந்த நிலப்பரப்பு, அங்கேயே முடியல. திடீர் திடீர்னு சந்தில் வந்து தாக்கல் நடத்திட்டு இருக்கிறாங்க, அதே முடியல. பட் எப்படி படப்புறாங்கன்றது தெரியல. ஆனால் இவ்வளோ பரபரப்புக்கு மத்தியில், ஏன்னா சுற்றி இன்றைக்கி காலையில் ஹெஸ்புல்லா கூட மறுபடியும் கிளைம் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய முக்கிய இடங்களில் நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கிறோம், எந்த நேரத்துலையும் இஸ்ரேல் வந்து ரொம்ப பதற்றமாக இருக்காங்க, எல்லா சுற்றியும் தாக்கல் நடத்திடுவாங்க அப்படின்ற மாதிரியான பதற்றம் இருந்ததுன்னா. இன்று நான் ரொம்ப இந்த வீடியோ பற்றி ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன், இடையில கூட நான் பார்க்கல. நான் நெதன்யாக அவர்கள் பாருங்கள், ஸ்ட்ரீட்டில் வாக்கிங் ரன்னிங் மாதிரி போயிட்டுருக்கிறான்ற மாதிரி இன்றைக்கி அவங்க ஊடகங்கள்லாம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. என்னப்பா ஒரு 2-3 மாதமாக அவருக்கு எதிராக மக்கள் அப்படி வெகுண்டு போயிருக்காங்க. குறிப்பாக டெல்லுவியூவில் இருக்கக்கூடிய பிணைய கைதிகளை ரிலீஸ் பண்ணாமல் இந்த வாரம் வளர்த்திட்டு இருக்கிறாருன்ற மாதிரி நைட்டான போராட்டம். ஒரு குரூப் வேறு காசாவுக்குள்ளாரே நாங்கள் நுழைய போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க வெறித்தனமாக அங்கே ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வீடியோ பதிவு மேபி இப்போ எடுத்ததா இல்லை பழைய வீடியோ பதிவு மேட்ச் பண்ணுறாங்களே தெரியல. ஆனால் இடையில ஒரு சிலர்லாம் திட்டுறாங்க, அந்த வீடியோ பதிவு வருது. இருந்தாலும் ஒரு காலையில் இவ்வளோ பப்ளிக் மத்தியில் போகிறது வந்து அப்போ அந்த பதற்றம் இல்லை, நாங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கோன்னு உலகத்துக்கு காட்ட வராங்களா அப்படின்ற விஷயமே எனக்கு ஒரு புரியாத புதிராக இருந்தது இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு. ஏன்னா சுற்றி இருக்கிற மிரட்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஈரான் பங்கு கட்டியில் தான், சாரி இஸ்ரேல் அவங்க மீட்டிங்கே வந்து கிரவுண்டு கட்டியில் தான் நடத்துகிறாங்க, ஓடி ஒளிந்து விட்டார்கள், பயந்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நம்ம அதெல்லாம் பார்த்தோம் நம்ம இதுக்கு முன்னாடி. ஏன்னா அந்தளவுக்கான மிரட்டல் பதிவு வந்தது. அந்த மிரட்டல் பதிவு கொஞ்சம் அப்படியே ஓய்ந்திருக்கிறது. இன்னொரு விஷயம் கூட நம்ம சொல்ல முடியும் நம்ம உறுதியாக, குறிப்பாக நான் பேச இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கில்ல, ஈராக் பக்கத்தில், சிரியாவுக்கு பக்கத்தில், ஜோர்டன், லெபனான், நீங்கள்லாம் வந்து திடீர்னு ஜிபிஎஸ் ட்ராக்கிங் டிவைஸ் வந்து ஒட்டுமொத்தமாக ஜாம் ஆகி போச்சு. ஏன்னா மேபி ஏதாவது ஆயுதங்கள் கொண்டு வரதுக்கான முக்கிய பாதைகள், இதெல்லாம் ரவுண்ட் பண்ணியிருக்கிற பாதைகள்லாம், அதனாலேயா என்னன்னு தெரியல, திடீர்னு கொஞ்சம் ஏதாவது ட்ரோனோட சர்வேலன்ஸ் ஏதாவது தாக்கல் நடத்தியிருக்குமா என்னன்னு தெரியல, கொஞ்சம் பதற்றம் ஆகிட்டாங்க அந்த இடத்துல. அதே போல் ஏமனில் ஹேடன் அப்படின்ற ஒரு பகுதியில் திடீர்னு ஒரு கேஸ் குடோன் மாதிரினு வச்சுக்கோங்களேன், அந்த கேஸ் குடோன் வந்து பயங்கரமாக பெரிய சத்தத்தோடு டமான்னு வெடித்து சிதறி பெரிய சேதாரம், 18 பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க. இன்னும் முழுமையாக தெரியல, இன்னும் நேலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க. இது ஏமனில். அதே அசர்பைசானில் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பகுதி சாசர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆயில் கம்பெனி ஆஃப் சாசரில் பாக்குவில் ஒரு பெரிய ஒரு எண்ணெய் கிணறு திடீர்னு பற்றி எரிந்திருக்கிறது. குறிப்பாக இந்த எண்ணெய் கிணறு பற்றி எறிவதற்கு என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம
இஸ்ரேல்லையும் வருது பாருங்கள். ரஷ்யாவிலேருந்து புடினவர்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிட்டு போனார்ல, அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து இது பார்க்குறோம். ஸோ நான் ஏன் இந்த ஒரு செய்தியை பர்டிகுலராக உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான எண்ணெய் கிணறுகள் எழுதியது தொடர்ந்து ரஷ்யா மீது நடத்தப்படுகிற தாக்குதலாக இருக்கட்டும், லிபியா வந்து தனது ப்ரொடக்ஷனை நிறுத்தியிருக்கிறாங்க, அது இல்லாமல் இன்னும் ஒரு சில நாடுகள் வந்து கொஞ்சம் ப்ரொடக்ஷனை குறைச்சிருக்கிறாங்க. இந்த சமயத்தில் அசர்பைஜான் கொஞ்சம் ஐரோப்பாவுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள் மேலும் குரூடாயில் வந்து விலையேற்றமான்ற மாதிரியான ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்படியே நம்ம நகர்ந்து இந்த பக்கம் நம்ம போயிடலாம். யார்கிட்ட போயிடலாம்னா, ஜெலன்ஸ்கி கிட்ட போய் பேசிட்டு வந்துடலாம். ரெடியாக இருங்க, நீங்கள் கூட பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம டைரெக்டாக அங்கே போயிடலாம். குறிப்பாக இன்றைக்கி துருக்கியோட பத்திரிகைகள்லாம் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, நார்மலாக எங்களுடைய ஓவரால் இன்வெஸ்டிகேஷன் படி இது போலந்தோ உக்ரைனோ பின்புலமாக இருந்தது அப்படின்னா தவறு. போலந்து உக்ரைனையும் தாண்டி இன்னும் நாலு நாடுகள், ஜெர்மனியும் இருந்திருக்கிறாங்க, அமெரிக்காவும் இருந்திருக்காங்க. ஒரு பெரிய டீம் வந்து உள்ளே நுழைஞ்சி இந்த அளவுக்கான வேலைகளை செய்திருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே தரப்பில் அமெரிக்கா தரப்பில் இன்னுமே ஏன் யோசனை பண்ணுறாங்க, அதாவது உள்ளே நுழைஞ்சி தாக்கல் நடத்துறதுக்கு ஏன் யோசனை பண்ணுறாங்கன்னா, இந்த கிரிக்ஸ் ரீஜியனில் ஒரு சில பகுதிகளை தொடர்ந்து பின்வாங்குறாங்க, நிறைய அடி வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. உக்ரைன் தனது சொந்த சோல்ஜர்ஸை காப்பாற்ற முடியாமல் திணறி கொண்டிருக்கிறது. இப்போ போகிற படையெல்லாம் வந்து இருக்கிற சோல்ஜர்ஸை சேஃப்டியாக கூப்பிட்டு வர முடியுமான்ற அளவுக்கு தான் வந்து யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. மிகப்பெரிய தவறு நடத்திட்டார். இதே ஆப்ரேஷன், இதே முருகத்தனமான ஒரு தாக்குதலில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நடத்தியிருந்தால் கூட, ஏதோ இருக்கிற இழந்த பகுதிகளை கூட பிடிச்சிருக்கலாம். எதுவுமே இல்லாத தாக்குதல், கொடுக்கப்பட்ட நிறைய ஆயுதங்கள் இழந்ததை தான் மிச்சம். ஸோ ஜெலன்ஸ்கி ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு ஃபெயிலர். இந்த ஃபெயிலரை மறைக்கிறதுக்காக தான் F-16 விமானத்தை சுட்டு வீழ்த்தப்படுவதற்கான ஏர்விங் கமாண்டரை வந்து டோட்டலாக அவர் வந்து பதவி நீக்கம் செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இதையெல்லாம் தாண்டி ஒரே ஒருத்தர் தாங்க ஜெலன்ஸ்கியை எனி டைம் ஜெலன்ஸ்கி சோர்ந்து இருக்கும் போதெல்லாம் மோட்டிவேஷன் எனக்கு வேணும் அப்படின்னா, நேட்டோனுடைய தலைவர் ஸ்டோல்டன்பர்க் இருக்கிறாருல்ல, அவர்கிட்ட போய் கேட்பாராட்டுக்கு, தலைவரே எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக கொஞ்சம் பேசுங்க, ரொம்ப நான் சோர்ந்து போயிருக்கிறேன் அப்படின்னா, அவர் என்ன பண்ணுவார், ஒரு பெரிய மோட்டிவேஷனாக வந்து ஜெலன்ஸ்கிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும், எல்லை கடந்து தாக்கல் நடத்துவதற்கான அங்கீகாரங்களை கொடுக்க வேண்டும், கிரிக்ஸ் ரீஜியன் நடத்தப்பட்ட தாக்குதல் வந்து சரியான தாக்குதல், சரியான வேலை செய்திருக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் புகழ்ந்து, அக்கார்டிங் டு அவர் நேட்டோ டேட்டா படி நம்ம இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா மாஸ்கோவை போய் பிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் புட்டினே கைது பண்ணிடலான்ற அளவுக்கு வந்து அவர் என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து இது இன்டர்நேஷ்னல் லா படி தான் வந்து செய்திருக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பு என்னென்னா, மிகப்பெரிய விஷயம் என்ன, நீங்கள் காலையிலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரஷ்யா வந்து ஒரு டெரரிஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ட்ரெண்டிங் பண்ணியிருந்தாங்க. என்ன காரணம்னா, கார்கியோ பகுதியில் ஒரு மக்கள் குடியிருப்பு பகுதியில் தாக்கல் நடத்திட்டாங்க, ஒரு 22 மக்கள் மீது பெருசாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னாங்க. அதே பாருங்கள், பெல்க்ரோத் பகுதியில் போகிற கார் மீது தாக்கல் நடத்தப்பட்டது ட்ரெண்ட் ஆகலை. அதற்கு முன்பு மாஸ்கோவில் ஒரு பெரிய கட்டிடம் ஒன்று, அதுக்கு மேலே போய் ஒரு ட்ரோன் தாக்கல் நடத்தியிருந்தாங்க, அதை பற்றி ஒரு நியூஸ் கூட வெளியே வரல. இங்கே எல்லாம் இப்படி நடந்தது அப்படின்னு உடனே பெருசாக அப்படியே பயங்கரமாக போடுறீங்க. பட் இதை விட அங்கே உள்ளே நுழைஞ்சி பொதுமக்கள் மீதும் ஒன்றும் இல்லை, இன்னொரு வீடியோ கூட கிடச்சிருக்கு. மாஸ்கோவில் டிராக்டர் உழுதுட்டு இருக்காங்கல்ல, அந்த டிராக்டரில் போயிட்டு தனிப்பட்ட முறையில் ட்ரோன் தாக்கல் நடத்தியிருக்காங்க, அது கூடமே வந்து பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரெண்ட் பண்ணுற விஷயமாகட்டும், மீதியாக இருக்கட்டும், இந்த பக்கம் ஒன்று அப்படின்னா கொய்யோ முயோன்னு சொல்லும்போது, இதே நிகழ்வு அவங்க இவங்களும் உக்ரைனை நிகழ்த்திட்டு தான் இருக்காங்கன்ற உடனே உங்களை மறந்து விட வேண்டாம். ரெண்டு பக்கமும் வந்து சண்டைனா சட்டக்கிளியே தான் செய்யும். ஒரு சைடில் இருக்கக்கூட சட்டக்கிளியை வச்சுக்கிட்டு ஐயோ கிளிக்கிறாங்க, ஐயோ கொய்யோஹோ அப்படின்னாலும் அது செட் ஆகாது. நீங்கள் அடிக்கும்போது அவங்கள அடிக்கும்போது இனிக்குது இல்லை, எத்தனை எண்ணெய் கிணறுகள் இன்றைக்கு பற்றி எரிஞ்சிட்ருக்கு. கிரிக்ஸ் ரீஜன் நுழையும் போது ரஸ்கா புஸ்கா நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்களா இல்லையா, எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறீங்க, தொடர்ந்து ஒரு 30 நாளாக ரஷ்யா உக்ரைனுடைய செலிப்ரேஷன் இருக்கா இல்லையா, அதே மாதிரி தானே பதிலுக்கு அங்கே இருக்கும். அதுவும் இன்னுமே அவங்களோட யோகாவை தீண்டிட்டு இருக்கும்போது வேறு விதமாக நடக்க தான் செய்யும் அந்த இடத்துல. ரொம்ப யாருமே எதிர்பார்க்காத ஒரு அரசியல் மாற்றங்கள் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட காலில் கூட சொல்லியிருந்தேன், செர்பியா, செர்பியாவுடைய ஓசிக்கு அவர்கள் குறிப்பாக ஃப்ரான்ஸ்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு ரஃபேல் விமானங்களை வாங்கியிருக்கிறாரு, கிட்டத்தட்ட ஒரு 3 பில்லியன் பக்கம்னு சொன்னோம் இல்லையா. அதை தாண்டி இன்றைக்கி வந்து இன்னுமே உறுதி செஞ்சுருக்காங்க, உரசல்லா ஒன்றர்லையான் தீப்பறி திருமுகத்தோட தங்கச்சி என்ன பண்ணியிருக்காங்க, ஐரோப்பாவுடைய தலைவர் வந்து இன்னும் நாங்கள் அதிகமான அளவுக்கு செர்பியாவை நாங்கள் நம்புகிறோம், சஸ்டெயினபிள் ரா மெட்டீரியல் பேட்டரி தயாரிப்பதற்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான செயின் மெட்டீரியலுக்காகவும்
இன்னும் மற்றது இல்லாமல் டைரக்ட்லி பெனிஃபிட்டட், அதாவது செர்பியாவுக்கு வந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. எங்கக்கிட்ட ஐரோப்பாவை நம்பி வந்தீங்க அப்படின்னா பயங்கரமான நன்மைகள் இருக்குது, அது எல்லாமே கூடிய விரைவில் செர்பியாவுக்கு கிடைக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செர்பியா முதல் முறையாக சற்று மனம் தளர்ந்து இந்த பக்கம் வந்து போயிருக்காங்க. ஒருவேளை லைட்டாக அப்படி கொஞ்சம் சிஐ அட்டம்ப்ட்னால உள்ள உள்நாட்டு கலவரங்கள் வரப்போகுது. லாஸ்ட்டாக ஒரு 20 நாளைக்கு முன்னாடி கூட செர்பியா ஹவுசிக் அவர்கள் சொன்னார், உள்நாட்டு கலவரங்கள் தூண்டுவதற்கு அமெரிக்கா பெருசாக பிளான் பண்ணுறாங்க நம்மளாம் சொன்னாங்க. அதனால் எதுக்கு வம்பு அனுசரிச்சுட்டு ரெண்டு பேருமே இப்படி போயிட்டோம்னா பரவாயில்லையோ அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனால் செர்பியா மீது பெரிய அளவுக்கான குண்டுகளை வீசியது இதே நேட்டோ படைகள் தான், இது ஐரோப்பா சேர்ந்த நேட்டோ படைகள் தான் அவர் மறந்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் நான். ஸோ பார்க்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப் எத்தனை நாள் தெரியல. இது எப்படி எனக்கு ஒரு ஷாக்காக இருக்குது அப்படின்னா, அர்மீனியா எப்படி திடீர்னு ரஷ்யா வேணான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அங்கே வெஸ்டர்ன் சார்ந்து ஐரோப்பாவை சார்ந்த முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படின்றதான் மிக அது எப்படி ஷாக்கிங்காக இருந்ததோ அதே மாதிரி தான் இது. குறிப்பாக இன்றைக்கி அர்மீனியா சிஎஸ்டிஓவில் இதுக்கப்புறம் இந்த அசர்பைசான் உஸ்பெகிஸ்தான் இவங்கெல்லாம் வந்து நேட்டோ மாதிரி ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறாங்கன்னா அதில் நான் இதுக்கப்புறம் பங்கு பெற மாட்டேன் எனக்கு அவங்கள சம்மந்தமேல்ன்ற ஒரு அறிவிப்பை இன்றைக்கி திடீர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் தான். உலக அரசியலில் யார் எந்த நேரத்துலையும் எங்கனாலே மாறுவாங்க. பிபிசி பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பர்கினோ ஃபேஷோவில் இருக்கக்கூடிய வீரர்கள் தான் ரஷ்யாவுடைய ஃபைட்டர்ஸ் அவசர அவசரமாக கிளம்பி இந்த பக்கம் ரஷ்யாவுக்கு ஓடி வராங்க, காரணம்னா அவங்களோட தொடர் தோல்வியினால தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இங்கே மிலிட்டரி பேஸஸ் அதாவது ஜெர்மனியுடைய மிலிட்டரி பேஸ் நியாமியிலும் நைஜீரியிலேருந்து ஒட்டுமொத்தமாக கிளம்புறாங்க. ஏற்கனவே ஃப்ரான்ஸுடைய படைகள் பர்கினோ ஃபேஷோ மற்ற நாடுகள்லேருந்து மாலியிலிருந்து கிளம்புனாங்க இல்லையா, அது பக்கத்தில் நைஜீரியல் நியாமியில் இருந்தாங்க, அவங்களுமே நீங்கள் கிளம்புங்க போதும் நாங்கள் எங்களை பார்த்துக்குறோன்ற மாதிரி சொல்லப்பட்டதுக்கு அவங்களுமே வந்து கிளம்புறாங்க. மிகப்பெரிய விஷயம் ஃபைனலாக அந்த வீடியோட நிறைவு பகுதியில் பக்கத்தில் இருக்கிற வீடியோ பதிவுலாம் எங்கே இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா சவுதி அரேபியாவில், குறிப்பாக மெதினாவிலிருந்து எடுத்தது. இன்னும் ஒரு சில பகுதிகளில் பெரிய ஃப்ளட்டு, சமீபத்தில் இந்த மழைப்பொழிவான பாதிப்புகள் இந்தியாவை கூட பெரிய அளவுக்கு ஒரு தாக்கிட்டுருக்கு. குஜராத்தை வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்கம், ஹைவே ரோட்லேருந்து எதுவுமே வந்து தேராது. அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை பார்த்துருந்தோம் நம்ம அதை வீடியோ பதிவை கூட நம்ம நிறையா ஷேர் பண்ணியிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க குறிப்பாக இந்தியாவில். அதுக்கப்புறம் இந்த இங்கே சவுதி அரேபியா மட்டும் இல்லை, இன்றைக்கி மெக்சிகோவில் பெரிய அளவுக்கான ஃப்ளட்டு, ஸ்பெயினில் வந்து பெரிய அளவுக்கான ஃப்ளட்டு மழை வெள்ள பாதிப்புகள் இருந்தது. கொஞ்சம் இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம் மாதிரியே தொடர்ந்து இந்த பாதிப்புகள் வந்து அதிகமாக அளவுக்கு ஏற்பட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு நாட்டையும் வந்து ஒரு உழுக்கு உழுக்கிட்டு தான் இருக்குது மழைப்பொழிவு. அதாவது எந்த அளவுக்கு நம்ம வெயில் அனுபவிச்சோமோ, வேர்ல்டுலேயே ஹாட்டஸ்ட் டே இயர் அப்படின்னா நம்ம லாஸ்ட் இந்த வருஷம் தான் நம்ம பண்ணோம், அதே மாதிரி தான் மழையும் இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை அது குறிப்பாக பதற்றமான தகவலை நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் இதெல்லாம் முடிச்சுட்டு நிம்மதியாக போய் தூங்க, சிறப்பான தூக்கம் வரும். நான் எதிர்பார்க்குறவங்கக்கிட்ட ஒரு தூக்கம் மாத்திரை போட்ட மாதிரி இருக்கும். சில பேர் நான் என்னுடைய வீடியோ பாதி கேட்கும்போதே தூக்கம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் ஏன்னா என் வாய்ஸே சில நிறைய பேர் சொல்லியிருக்கேன் தூக்கம் வரதுக்காக தான் உங்கள் வீடியோ பார்க்குறேன், அதற்காகவும் அது தூக்கம் மாத்திரையாக கூட எடுத்துக்கோங்க. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம சேனல், நன்றி, வணக்கம்.